श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यद्यवाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोऽस्तुमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஆழ்வானுடைய சேவை குண்ட ஸ்தவத்திலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது 8வது ஸ்லோகம். जानन्नपीह किल मामनपत्र विष्णुः विष्णोः पदप्रणयिनीं गिरमाद्रियेऽहम् न स्वावलीढमपि तीर्थमतीर्थमाहुः नोदन्यतापि च सुना किल लज्जितव्यम्। அற்புதமான ஸ்லோகம். ஆழ்வான் இதற்கு முன் ஸ்லோகத்தில் எம்பெரும் வைபவத்தை தெரிவிக்கின்ற அம்மாய மூர்த்தனிஜ மூர்த்தனிஜோர்த்வபும்சாம் யத்தாம வைஷ்ணவம் அபீக்ஷணதரம் சகாஸ்தி தன் மாதிருஷாமபிஜ கோச்சரமேதி வாசகா மன்னே ததீயமிதம் ஆசிரித வத்தலத்வம்னு சொன்னார். எம்பெருமானுடைய ஒரு தேஜஸ் தேஜோரூபமான திவ்யமங்கள விக்கிரகம் அது வேதாந்தத்தில் சொல்லப்பட்டதாக இருந்துருக்கு. நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள் நம்மாழ்வார் நாதமுனிகள் ஆளவந்தார் போன்ற மகான்கள்லாம் எம்பெருமானுடைய திருவடிய தன்னுடைய தலையில் தாங்கிண்டு அதையே பரம புருஷார்த்தமாக அவளுக்கெல்லாம் விளங்கினது அந்த திருவடி அந்த தேஜஸ்ஸு. தன் மாதிருஷாம் அபிச்ச கோச்சரமேதி வாசகான்னார். மாதிருஷாம் அப்படின்னு சொல்லச்சே தன்னை வந்து தன்னுடைய அவாவளுக்கு தெரியும் நாம் எந்த லெவலில் இருக்கோன்றது, எந்த நிலையில் நாம் இருக்கோம்னு நமக்கு தெரிஞ்சுட்டோமானாக்க நாம் இப்படிப்பட்ட ஸ்தோத்திரத்துக்கு நாம் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு தகுதிப்படுத்தவர்களா இல்லையான்றது நமக்கே தெரியும். அப்படி இருந்தால் கூட எம்பெருமான் என்னை கொண்டு தன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஒரு நியமனம் செய்கிறான். என்னுடைய வாக்கினால் வரக்கூடிய ஸ்தோத்திரத்தை ரசிக்கிறான் பெருமாள் என்று சொன்னாக்க அதுக்கு தாத்பரியம் அதுக்கு என்ன முக்கிய காரணமாக இருக்கணும்னாக்க எம்பெருமானுடைய ஆசிரித வாசலத்தந்தான். நம்ம மாதிரி இருக்கிறவா பெருமாளை அடைந்தோம்னால் அவருக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரீதி தான், வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறார். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் தான் சோதனம் பண்ணுறதுனால பெருமாளுக்கு எதனா ஆயிட போகிறதோ என்னமோன்றதை பற்றி சொல்கிறார். இதில் சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டாக்க எல்லாருமே எல்லா கவிகளுமே நைச்சானுசந்தானம் பண்ணிப்பான் தன்னை பற்றி. பெருமாள் விஷயமாக ஸ்தோத்திரம் பண்ணச்சு தன்னுடைய நிலையை தெரிவிச்சுண்டு தான் ஸ்தோத்திரம் பண்ணுவாளே தவிர அந்த கவிகளுடைய மரபு தான் ரொம்ப உயர்ந்தவன், தான் ஸ்தோத்திரம் பண்ணுறதுனால பெருமாளுக்கு ஒரு உயர்வு ஏற்படுறது என்றெல்லாம் பெருமாள் விஷயத்தில் நினைக்க மாட்டான். இது போஜராஜாவும் மகாகவி காளிதாசனும் ஒன்றா இருக்கிச்சு. அந்த காளிதாசன் சொல்லி சொல்லி சொல்கிறான். காளிதாசன் ஒரு சமயத்தில் கேட்டானா என்னென்ன அவாவா போயிட்டு பிற்பாடு சரம ஸ்லோகம் எழுதுவா, கடைசியில் எழுதுவா, இப்போ நான் எனக்கு வயசாகிடுத்து நான் போயிட்டு போகிறேன், இப்போ இந்த சரம ஸ்லோகத்தை காளிதாசன் தான் எழுத போகிறான், என்ன இந்த ராஜசபையில் காளிதாசன் இருக்கிறதுனால அவன் என்ன மாதிரி கடதாசன் எழுதுவான்றது எனக்கு தெரியாது,
அதை நான் ரசிக்கணும்னு ஆசையா இருக்கு, கவிதாசனுடைய கவனத்தை ரசிக்கணும்னு ஆசையா இருக்கு, நீ எழுது ஒரு தரம் ஸ்லோகம் எழுதி காண்பியன்னு நான் பாக்குறேன், நான் ரசிச்சுட்டு போறேன். காளிதாசன் மாட்டேன் சொல்லித்தானோ, நான் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவனுடைய வாக்கு பழிச்சு போயிடும். ஆகையால தான் சொன்னாக்க இல்லாத போயிட்டு போறோம், அவன் போயிடுவான். ஆகையில போஜராஜன் அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துடும், அதனால தான் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டான். நீ எழுதாத போயிட்டு எனக்கு உன்னை நாடு கடத்திடுவேன்னு சொன்னான். நாடு கடத்தினா கடத்திக்கோ, நான் போய்க்கிறேன் பட்டு போறேன்னு சொல்லி சொல்றான். பட்டு போயிட்டான் அவன். காளிதாசன் எங்கேயோ விளையாடின்னு இருக்கான். காளிதாசன் எங்க இருக்கான்னு தெரியல. அப்போ அந்த காளிதாசனை தேடிட்டு போஜராஜன் மாறு வேஷத்துல போறான். இந்த தேசத்துல இருக்கானா அந்த தேசத்துல இருக்கானா அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல விளையாடிட்டு இருக்கான் காளிதாசன். அவனை பார்த்த உடனே இவன் காளிதாசன் போஜராஜனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏதோ பார்த்தால் அப்போ பேசுற மாதிரி பேசிட்டு, அந்த போஜராஜா இருக்கக்கூடிய தேசத்துலேருந்து நான் வந்துட்டு இருக்கேன் இன்னும் கேட்குறான் சொல்றான். உடனே காளிதாசனுக்கு அந்த போஜராஜாவனிடத்துல இருக்கிற ஒரு சந்தோஷம், அதாவது ஒரு பிரீத்தி, ராஜா சௌக்கியமா இருக்கிறா, எல்லாம் நல்லா இருந்துட்டு இருக்கா, அங்கே இருக்கிறவள்லாம் பிரஜைகள்லாம் க்ஷேமமா இருக்காளான்னு கேட்குறான். கேட்ட உடனே இப்போ போஜராஜனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. ராஜாவே இல்லைன்னு சொல்லி சொன்னாக்க அப்போ ராஜா விஷயமாக ஒரு ஸ்தோத்திரம் எழுதுவானோ இல்லையோ, ஒரு ஸ்லோகம் எழுதுவானோ இல்லையோ, அதை நாம கேட்டோம்னாக்க அதுவே நமக்கு தர்ம ஸ்லோகத்தை கேட்குற மாதிரி ஆயிடுமே அப்படின்னு ஒரு ஏனோ ஒரு விபரீதமான ஒரு எண்ணம் அவனுக்கு. அதனால அவன் கேட்குறான், அத்யதா அவன் ராஜா இல்லாத போயிட்டான் அப்படின்னு சொன்னான். அத்யதாரா நிராதாரா போஜராஜு திவங்கதேன்னு சொல்லி சொன்னான். அத்தியதாரா தாரான்ன பூமி, நிராதாரான்னு அப்பா போஜராஜுக்கு போயிட்டானான்னு உடனே அவன் வாக்குலேருந்து ஒரு ஸ்லோகம் வருது. ஐயோ இந்த பூமியே நிராதாரமாக ஆயிடுத்தேன், இது மொத்த பேருமேனு இதுக்கு எத்தனையோ அர்த்தங்கள்லாம் உண்டு. இதுக்கு போஜராஜா தெய்வத்துக்கு சொர்க்கலோகத்துக்கு போயிட்டேருனாக்கா போயிட்டுதுன்னா, ஆ நான் உன் வாயால் நான் கேட்டாய் போச்சு சந்தோஷம். என்ன போஜராஜா கவியுண்ட அந்த காளிதாசன் சொல்லி சொல்றேன், நான் தான் போஜராஜன்னு சொல்லி சொன்னேன், என் வாயில இது வந்துடுத்தேன் என்ன பண்றது என்ன, இப்ப இனிமே என் போஜராஜா போயிட்டு போறான் என்ன பண்ண போறதுன்னு தெரியலன்னுட்டு அந்த சமயத்துல மறுபடியும் அவன் சொல்றான், அதிதாரா சதாதாரா போஜராஜு புவங்கதே, திவங்கத்தனமாக இருந்துட்டு இருக்கிற போஜராஜா மறுபடியும் பூமியை வந்தவுடனே சதாதாரம் நல்ல ஆதாரத்தை உடைத்தானதாக ஆயிடுதுன்னு சொல்லி சொன்னானா. இருந்தா கூட இவன் வாக்குல வந்ததுனால போஜராஜாவனுடைய ஆயுஷ் அதோட போயிடுறது, குறுகிய காலம்தான் இருக்கு. இப்போ ஒரு ஒரு முகூர்த்த காலம் உனக்கு கொடுக்குறேன், இந்த முகூர்த்த காலத்துக்குள்ள நீ எது பண்ணணும்னு ஆசைப்படுறியோ, எந்த நல்ல காரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறியோ அந்த நல்ல காரியத்தை பண்ணுன்னானா. லோகத்துல இருக்கிற எந்த விஷயத்தை காட்டிலும் பகவத் விஷயமான ஸ்தோத்திரம் தவிர வேற எதுவும் நல்ல காரியம் இல்லைன்றதுனால அந்த ராமாயணத்தை தான் எழுத ஆரம்பிக்கிறானா, அதுதான் போஜ சம்புன்னு சொல்றது, அதுவே முடிக்கல அதுக்குள்ள அவன் போயிட்டான்னு சொல்ற ஒரு இந்த ஒரு விருத்தாந்தம் சொல்ற வழக்கம். அந்த மாதிரி இந்த இடத்துல என்னத்தான் அங்கங்க வரச்சே தன்னை வந்து பெருமாள் விஷயத்துல ஸ்தோத்திரம் பண்ணச்சு, தன்னை நீச்சமாக குறவாதான் சொல்லிப்பா கவிகள்லாம். ராஜா விஷயத்துல வரத்தே ராஜாவை காட்டிலையும் தானே மேம்பட்டவன்ற ஒரு கர்வம் காளிதாசன் மாதிரி இருக்கிறவாளுக்கு இருக்கலாம், ஆனா சாதாரணமாக இருக்கிறவாளுக்கு அது இருக்காது. பெருமாள் விஷயத்துல யாருக்குமே இருக்காது. சுவாமி தேசிகன் கூட இதுல பார்த்தோம்னாக்க தேவநாயக பஞ்சாசத்துல சாதிக்கிற பிராட்டி நடத்த ஒரு பிரார்த்தனை பண்ற தேவநாயக பஞ்சாசத்துல, மதத்துவம்புருகவாசினி கிஞ்சிதே ததே விஜாபியதே மயி குருஷ்வ ததா பிரசாதம் ஆகர்ணயிஷ்யதி ததா விபுதேஸ்வரஸ்தே பிரயாணதோ பிருதுக ஜல்பிதவன்மதுக்தி. அம்மா நீ எனக்கு ஒரு சகாயம் பண்ணணும்,
அந்த இடத்துல ஹேமாம்சவல்லி நாயக்கா எழுந்தருள் இருந்துருக்கான். அம்புருக வாசினின்னு பேரு தாமரப்பூ செங்கல்ம செங்கமல தாயார். அந்த தாயார் அந்த தாயார் எழுந்தருள் இருக்க அவளை பார்த்து சொல்றான், அம்மா நீ எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும்னுட்டு. விஜாபியதே மை குருஷ்ம ததா பிரசாதம். என்னமா சொல்லணும், என்ன வேணும்ப்பா உனக்கு என்ன வேணும்னு தாயார் கேட்கிறாளாம். அதுக்கு சொல்றேன் சுவாமி, ஆகர்ண ஏஷ்யதி யதா விபுதேஸ்வரஸ்தே பிரயாணதோ பிருசுக ஜல்பிதவன் மதுக்தி. நான் ஏதோ தப்புந்த வருமா, ஏதோ ஒரு பெருமாள் விஷயமான ஒரு ஸ்தோத்திரம் நான் பண்ண போறேன், நான் பண்ற ஸ்தோத்திரத்தை இந்த தேவநாதன் கேட்கும்படியாக நீ பண்ணணும், அதுதான் உன்னிடத்துல நான் வைக்கிற பிரார்த்தனை என்று சொல்றார். என்ன இதுக்கு என்ன பெரிய பிரமாதம், நேரு தான் கவிதார்க்கிக சிம்மமாச்சு, நேருனா தப்புந்தகரமா பண்ண போறேறான்னா நம்ம வார்த்தையெல்லாம் அத்தியுதமா தானே இருக்க போறது, ஆகையால அதில் போய் என்ன குறை இருக்குன்னா, ஆஹா அப்படிலாம் இல்லை, நான் ஏதோ நான் பெருமாள் விஷயத்தை பொறுத்தவரைக்கும் என்னது நான் எப்படியே பெருத்தவனாக இருந்தாலும் என்னது மொத்தம் வளரல் தான், அதில் ஒன்றும் சந்தேகமாக இல்லைன்னா. ஏதேவை நிறையா தாத்தான்னு சொல்ற சொர்க்கலோகத்தை எல்லாம் பார்த்தோம்னா இந்த பூமியோட கேட ஒத்து ஒப்பிட்டு பார்த்தோம்னாக்க சொர்க்கம்லாம் சுகத்தை கொடுக்கக்கூடியது, இத நரக்கம்லாம் துக்கத்தை கொடுக்கக்கூடியதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த சுகதுக்கம்ன்றது ஒரு ஒப்பிடல்னால வர்றது தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. இந்த ஒரு காட்டிலும் அது கேள்வி சுகமா இருக்கு, அந்த இடத்த காட்டிலும் இந்த இடம் கட்டமா இருக்குன்றதெல்லாம் ஒரு ஒவ்வொன்றும் இன்னொன்னோட சேர்ந்து ஒப்பிடுறதுனால தான் வருது. ஸ்ரீவைகுண்டத்துல நாம அனுபவிக்கக்கூடிய சுகத்தோட கூட இந்த சொர்க்கத்துல வரக்கூடிய சுகத்தை நாம நினைச்சுட்டு பார்த்தோம்னாக்க ஏடைவி நிறைய அந்த இவையெல்லாம் நரகத்துக்கு சமானமா. அதாவதுல அப்பேற்பட்ட துக்கம் இருக்க போறது நினைச்சிட்டு இருக்குமே அதுதானே. அந்த மாதிரி பெருமாள் விஷயத்துல வரச்சே எப்பேற்பட்டவர்களுடைய வார்த்தைகளும் கூட அது ரொம்ப விசேஷமானதாக உள்ளது. பெருமாள் தான் சர்வஜனாக இருக்கார், சர்வசக்தனாக இருந்துருக்கார், இது எல்லாமே இது குறைபாடு உள்ளதாக தான் இருக்கும் என்பதாக அர்த்தம் இருக்கு. ஆனா இது குறைபாடுன்ற அர்த்தத்தை காட்டிலும் இது எல்லாமே அதுக்கு சமானமாக ஆகாது, எம்பெருமானுடைய புகழுக்கு ஏற்றதாக ஆகாது யாருடைய வார்த்தையும்ன்றது ஒரு சத்தியமான ஒரு விஷயம். அதனால சுவாமி தேசிகன் சாதிக்கிற ஒரு அற்புதமான ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி சொல்ற, இந்த குழந்தைகள்லாம் அப்பப்ப நிச்சய நிச்சயம் ஒவ்வொரு வார்த்தை பேச ஆரம்பிக்கிற குழந்தைகள், அந்த குழந்தைகள் அம்மான்னு சொல்லும், அத்தைன்னு சொல்லும், அப்பான்னு சொல்லும், ஒவ்வொரு வார்த்தையா சொல்ல ஆரம்பிக்கும். அது அந்த வார்த்தையை அம்மா தான் எப்ப பார்த்தாலும் குழந்தையோட இருந்துருப்பா. அம்மா அந்த குழந்தைய பார்த்து அன்னைக்கு சாயங்காலம் அப்பா வந்தேன்னுக்கேன், இன்னைக்கு தெரியுமா ஒரு விஷயம், இன்னைக்கு இந்த பையன் அம்மா சொல்லிட்டான், இந்த பையன் அப்பா சொல்லிட்டான், இந்த பையன் அத்தா சொல்லிடுத்து, இன்னைக்கு குழந்தை இது அத்தை அத்தைன்னு சொல்லிடுத்து என்ன, இதுகள் சொல்ற வார்த்தை சப்தங்களை சொல்லுவா. அப்பா வந்த உடனே நீ சொல்லு பார்ப்போம், அம்மா சொல்லு பார்ப்போம், அப்பா சொல்லு பார்ப்போம்னு அந்த குழந்தையோட கொஞ்சுவா. அந்த மாதிரி அதுகள் என்னென்னமோ உளரும், அது அவ்யக்தமான அவ்யக்த முத்ராட்சரத்தால சொல்றது. ஆனா நம்மளா ஒரு கல்பிச்சிருந்து இது அம்மான்னு சொல்லியிருக்கு அத்தைன்னு சொல்லியிருக்குன்னெல்லாம் நம்மளா சொல்றோம். நம்ம அந்த மாதிரி நான் எப்படிப்பட்ட வார்த்தைகளால சொல்லினாலும் கூட அது ஒரு குழந்தையினுடைய வார்த்தை அம்மா அப்பாவுக்கு எப்படி போக்கியமாக இருக்குமோ, அம்மாவுக்கு போக்கியமாக இருந்து அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அந்த சந்தோஷத்தை அப்பாவும் அனுபவிக்கணும்ன்றதுக்காக இன்னைக்கு இந்த குழந்தை சொல்லித்து அதை சொல்லித்துன்னு சொல்ற மாதிரி நான் சொல்ற வார்த்தைகளை அந்த தேவநாதன் கேள்விக்கும்படியாக நீ பண்ணணும்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த மாதிரி இங்கேயும் ஆழ்வானும் சொல்லச்சே தன்னுடைய நிலையை நினைச்சு பார்த்துக்கிற, நிலையை நினைச்சு பார்த்து அதுல என்னன்னாக்க தான் ரொம்ப ரொம்ப நீச்சமாக இருந்துருக்கோம், தன்னுடைய வாக்குனால பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணாக்க பெருமாளுக்கு எதனா குறை வந்துடுமோ
என்கிற ஒரு பெரிய ஒரு பயம் ஏற்படுறதுதான். அப்ப உடனே கொஞ்சம் சமாளிச்சிடுறான், இதனால ஒன்னும் ஆயிடாது, பெருமாளுக்கு ஒன்னும் ஆயிடாதுன்னு. ஜான பீக கிள மாம் அனபத்ர விஷ்ணு, என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னன்னாக்க நான் வந்து ஒண்ணுமே தெரியாதவன், எல்லாம் ஒரு பெரிய சமூகம் பண்டித சமூகம் இருக்கு, அந்த சமூகத்தின் நடுவில் நாம ஏதோ ஒரு வார்த்தை பேசுறோம்னாக்க அப்படியே நடுங்கணும். நம்ம என்ன இந்த பண்டித சமூகத்துல பேசினோம்னாக்க இந்த சப்தங்கள்ல ஏதானா தப்பும் திட்டம்னாக்க அவள்லாம் கொல்லுன்னு சிரிச்சிருவாளே, நம்மள என்னமா நினைச்சுப்பா, என்னெல்லாம் ஒரு பயத்தோட பண்டித சமூகத்துல பேசணும். கிஷ்கிந்தா காண்டத்துல ஹனுமான் முதல் முதல்ல ராமரையும் லக்ஷ்மணரையும் பாக்குற அந்த பம்பாசர தீரத்துல இருந்து வந்துட்டு இருக்கச்சு, ரிஷிமுகத்துல இவா நாலு பேர், சுக்ரீவன் ஹனுமான் முதலிய நாலு பேர் அங்க இருந்துட்டு இருக்கா. அப்ப ராமரை பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு பயம் வருது, இவ என்ன பண்ணிடுவானோ, யாரோ தெரியல, வாலியமிச்ச ஆள் சொல்ல இருக்கு, இது மனுஷ ரூபத்துல வந்து என்ன வதம் பண்றதுக்கு தான் வந்திருக்கான்னு சுக்ரீவன் பயப்படுறான். அப்போ ஹனுமார் சொல்ற, இவ முகத்தை பார்த்தா அந்த மாதிரி தெரியல, நானே போய் விசாரிச்சுட்டு வரேன் யார் என்னன்னு. அவரிடத்துல போய் பேசுறது, எந்த பாஷையில பேசுறது, எப்படி பேசுறதுன்னு. பிக்ஷுக ரூபத்துல போறா ஹனுமார், அந்த பிக்ஷுக ரூபத்துல போறது. அப்ப பெருமாள் இவாளோட ரெண்டு பேரோட பேசணுமே, இவா ரெண்டு பேருடையும் சுத்தமான சம்ஸ்கிருதத்துல பேசுறேன், அதுதான் சுவாரஸ்யம். குரங்கு ரூபத்துல போல ஒரு பிரம்மச்சாரி ரூபமாக போறேன், போகச்சு சுத்த சம்ஸ்கிருதத்துல பேசுறேன், எல்லா விஷயத்தையும் சொல்ற. இது அதுல நிறைய புரோட்டோக்கல்லாம் இருந்துட்டு இருக்கு. ராமர் ராஜா, லக்ஷ்மணர் தான் கூட இருக்கிறவர், ராஜா ராஜாவோட தான் பேசலாமே தவிர தூதுவனோட ராஜா பேசக்கூடாது. ராமர் நேர ஹனுமாரோட பேசல, லக்ஷ்மணர் விட்டு தான் பேசுறேன், இவ யாரு கேளுப்பா அப்படின்னு. அவரும் லக்ஷ்மணர் இடத்துல பார்த்து தான் சொல்ற, லக்ஷ்மணர் அவர் முகத்தை தான் பார்த்து சொல்ற, அத ராமர் பக்கத்துல கேட்டுருக்கு. நாருக்வேத விநீதஸ்ய நாயகர் வேததாரிணான்னு சொல்ற, இந்த ரிக்வேதம் அத்தியனம் பண்ணவாளுக்கு தான் வினயம் வருமா, யஜுர்வேதம் அத்தியனம் பண்ணவாளுக்கு தான் தாரணம் வருமா, இப்படி எல்லாம் விசேஷமான ஒரு பரிசிரமப்படுறவாளுக்கு தான் நல்ல வாக்கு, சுத்தமான வாக்கு ஏற்படும். இவ்வளவு தூரம் இவா இவ்வளவு நேரம் ஹனுமார் பேசி கூட ஒரு அபசப்த பிரயோகம் கூட பண்ணலையே, இது எப்பேற்பட்டது, எப்படி வந்ததுன்னே தெரியலையே, இந்த குரங்குக்கு இப்படிப்பட்ட ஒரு பாஷண சாமர்த்தியம் எப்படி வந்ததுன்னு தெரியலையேன்னு பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றேன். அந்த மாதிரி நான் வந்து பெருமாளுக்கே பெருமாளாலேயே கொண்டாடும்படியான அளவுக்கு பெரிய ஞானத்தை படைத்தவன் அல்ல, ஞானம் படைத்தவன் அல்ல நான் என்ன ஆழ்வார் தன்னை சொல்லிக்கிறேன். தன்னுடைய நிலை என்னன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆகையால ஜானன்ன பீக கிளமாம் அனபத்ர விஷ்ணு, எனக்கு தமிழும் தெரியாது சம்ஸ்கிருதமும் தெரியாது, எந்த விதத்துலையும் போர்வையா வார்த்தை பேச தெரியாது முன்ன. ஆகையால தெரிஞ்சா கூட, தமிழ் தெரிஞ்சு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சா கூட அந்த நேரைய பேசணுமில்லையோ, போர்வையா பேசணுமில்லையோ, அதுவும் எனக்கு தெரியாது. அது மறுபடியும் மறுபடியும் புனருக்தி இருந்துட்டு இருக்கோம், நான் பேசுறதுல சொன்னதையே சொன்னதுன்றது இப்படிலாம் இருக்குச்சே, இவ்வளவு தோஷமும் இருக்குன்னு தெரிஞ்சுட்டே கூட நான் பேசுறேன் என்று சொல்ற. இப்ப பெருமாளை பத்தி நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு சொல்ற. அப்பா இப்படி ஸ்தோத்திரம் பண்ணச்சே, சில சில சமயங்கள்ல நாம பேசச்சே கொஞ்சம் வெக்கத்தோட பேசுவோம். ஒரு பெரிய சபை எல்லாரும் தத்து புசுன்னு இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கேன், எனக்கு இங்கிலீஷே தெரியாது, நானும் இங்கிலீஷ்ல ஏதோ பேசணும், அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுறதுக்குள்ள உடம்பெல்லாம் வலை வலுத்து போயிடும், அப்படியே வேர்வை மூஞ்சிருந்தா வேர்வை கொட்டி போயிடும், என்ன பேசுறதுன்னு தெரியாது, ஏதோ ஒரு ரெண்டு நிமிஷம் கூடங்கூடங்கடான்னு பேசிட்டு வந்துடுவோம். அப்படி பேசினோம்னாக்க அப்போ ஒரு வெக்கம் நமக்கு இருந்துட்டு இருக்கு. ஆழ்வான் என்ன சொல்ற,
நான் உங்க மாதிரி எல்லாம் பயந்துட்டு வெக்கப்பட மாட்டேன், என்னுடைய நிலை எனக்கு தெரியும், ஆனா எனக்கு துளி கூட வெக்கமும் கிடையாதுன்னார். அனபத்ரா விஷ்ணுஹோ விஷ்ணுஹோ பத பிரணயினம் கிரமாத்ரியேகம். அப்படி இருந்தாலும் கூட விஷ்ணு பத பிரணயினம், எனக்கு எம்பெருமானுடைய திருவடி மேல அவ்வளவு ஒரு பிரேமம் இருந்துருக்கு, பக்தி இருக்கு, என்னுடைய பக்தியையும் பிரேமையையும் வெளிப்படுத்தும்படியான ஒரு வாக்கு சப்தங்களை கொண்டு நான் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண போறேன். ஆகையால இதுல யாரும் ஒன்னும் தடங்கள் சொல்லக்கூடாது. எனக்கு நான் என்னடா இது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொண்டு கச்சபச்சான்னு வார்த்தையை சொல்லிட்டு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுன்றதுக்கோசரம் வெக்கப்பட வேணாமன்னா, நான் வெக்கப்பட மாட்டேன், எனக்கு ஒன்னும் வெக்கம் இல்லைன்னு சொல்லிட்டேறான். ஜனன்ன பீஹ கில மாம் மனபத்ர விஷ்ணு விஷ்ணு பத பிரணயினிம் கிரமாத்ரியேகம். நீ வெக்கப்படாத போனா போற, அதிநீச்சமாக இருந்திருக்கிற நீ போய் எம்பெருமானுடைய திருவடிய ஸ்தோத்திரம் பண்ண, எனக்க அந்த பெருமானுடைய திருவடிக்கு தோஷம் வந்துடுச்சுன்னா என்ன பண்றது, அந்த மாதிரி எதனா வந்துடுச்சுன்னா, ஆகையால நீ ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது என்ன சொல்ற. யாகத்துல ஹவிசு பெருமாள் அதுல யாகத்துல தேவதைகளுக்கெல்லாம் சமர்ப்பிக்கிறதுக்காக எல்லா தேவதைகளுக்கும் அந்தரியாமியாக பெருமாள் இருந்துருக்க, இதுல புரோடாசம்னு பேரு. இந்த புரோடாசத்தை பண்ணி வைப்பா. இந்த புரோடாசம் பண்ணி வைக்கிறதுனாக்க அந்த புரோடாசம்ன்றது இந்த மாவு, அந்த அரிசி மாவு, கொண்டு அரிசி மாவு, தென்னை மாவு, அந்த மாவு மாவு இருக்கும், நெய்யை பத்தி அதுக்கெல்லாம் கலர்றதுக்கெல்லாம் மந்திரம் இருந்துருக்கு. சாதாரணமா அப்படி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஆகையால அந்த புரோடாசம் பண்ணி உண்ட உண்டையா உருட்டி அதை வச்சிருப்பான். அது கபாலம்னு சொல்லி அந்த கபாலத்தெல்லாம் வச்சிருப்பான். ஒவ்வொன்றுத்துக்கும் மந்திரத்தை சொல்லிதான் அந்த புரோடாசத்தை சமர்ப்பிக்கணும். இந்த புரோடாசம் பண்ணி வச்சுட்டு இந்த கணக்கு நாயோ அல்லது இந்த மாதிரி சில ஜந்துக்கள் பார்த்துட்டோம்னாக்க அது மூந்தது பார்த்ததுன்னு சொல்லி சொன்னானாக்க அப்ப என்ன ஆகும்னாக்க அதுக்கு அசுத்தி ஏற்பட்டு போயிடும். அந்த அசுத்தி வந்துடுத்துனாக்க அந்த புரோடாசத்தை பண்ண முடியாது. அசுத்தமாயிடுத்துனா வேற யாரும் அதுக்கு வேற மறுபடியும் பண்ணிதான் பண்ணணும். அந்த மாதிரி பெருமாளுடைய திருவடிய அதிநீச்சமாக இருந்துருக்கிற என்னுடைய வாக்குனால ஸ்தோத்திரம் பண்ணாக்க அந்த திருவடிக்கு எதனா தோஷம் வந்துடுமோ என்னமோ என்று ஒரு பயப்பட வேணாம, உன்னையே பார்த்தோம் நீ நினைச்சுக்கலாமான்னு ஒரு கேள்வி. உனக்கு ஆழ்வானுக்கு பெருமாளிடத்துல இருக்கிற ஒரு பக்தி பிரேம தான் இப்படிலாம் சொல்ல வைக்கிறது வாஸ்தவம், அங்கீகாரம் பண்றேன். ஆனா கூட தப்பு தப்பா வார்த்தையை கொண்டு பெருமாள் திருவடிய ஸ்தோத்திரம் பண்ணலாமா வளரலாமா என்று ஒரு கேள்வி. அதனால தோஷம் வந்துடும். என்ன ஆண்டாள் சாதிக்கிற வானிடை வாழும் அவ்வானவர்க்கே மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மொகப்பதும் செய்வதொப்ப ஊனிடையாழி செங்கு உத்தமர்க்கென்று உன்னை தெரிந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கென்ன பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. தையருதுங்கள் பாத்திரத்துல அண்டாளுடைய ஒரு அனுபவ விசேஷம். நான் பெருமாளுக்காகவே ஏற்பட்டவள், என்ன தேவதைக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு ஹவிசு மாதிரி புரோடசம் மாதிரி நான் இந்த ஹபிஸ்ஸ இந்த காட்டில் வாழ்கின்ற நரியோ நாயோ அதை மூந்து பார்க்க நல்ல வஸ்துக்கள்லாம் அதுக்கு பிடிக்காது. அந்த நாய்க்கு நிறைய ஒரு அல்வா பண்ணி கொடுத்தோம்னாக்கா அது பிடிக்காது. அது நாய்க்குடல்ல நறுனே தொங்காதோன்னு சொல்லுவான். அது வாயில் பொந்தன்னு நிற்காது, அது வாந்தி எடுத்துரும் அது சாட்டுதுன்னா கூட. அந்த மாதிரி இந்த வஸ்துவை இப்படி மூந்து மூந்து பார்க்கும், இது காலால கலரும், இப்படி போகும் அப்படி போகும். அந்த மாதிரி பண்ணாக்க அந்த வஸ்துக்கு ஒரு அசுத்தி ஏற்பட்டுடும். இங்க ஆண்டாள் என்ன சொல்றாருன்னா தான் வந்து ஹவிஸ் மாதிரி, இந்த ஹவிஸ் தேவதைகளுக்கு தான் உபயோகப்பட வேண்டியது,
அந்த மாதிரி இருக்கிறத ஒரு நீச்சமான வஸ்துனா இப்படி மூக்கிறதும் அதை மூந்துக்கிறதும் அதை கடக்கிறதும் பண்ற மாதிரி தான் என்ன கணக்கு பெருமாள் தவிர வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சாள்னாக்கா அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இதுன்னு அந்த இடத்துல ஆண்டாள் சாதிக்கிற. இங்க நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா பெருமாளுடைய திருவடிக்கு ஏதனா தோஷம் வந்துருமோ என்பதுதான். நஸ்வாலீடமபி தீர்த்தம தீர்த்தமாஹோ நோதன்யதாபி அபிச சுனா கில லஜ்ஜிதவ்யம். ஒன்னும் ஆயிடாது. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற. நீங்க என்னத்துக்கு புரோடாச திருஷ்டாந்தத்தை எடுத்துட்டு இப்ப இது என்ன அதிநீச்சமா இருக்கேன் நாய் மாதிரி நான் இருந்துட்டு இருக்கேன் இதனால அந்த புரோடாசத்துக்கு தோஷம் வந்துடும்னு நீங்க அந்த திருஷ்டாந்தத்தை இருந்தீங்க. நான் வேற ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். அந்த திருஷ்டாந்த பிரகாரம் பாருங்க ஒன்னும் ஆகாதுன்னு சொல்ற. என்ன வேற திருஷ்டாந்தம்னா நஸ்வாவலீடமபி தீர்த்தம தீர்த்தமாஹு. பெருமாளுடைய திருவடியிலிருந்து ஏற்பட்ட தீர்த்தம் கங்கை. பிரசக்த மதுனா விதி பிரணிகிதை சபரியோதகை சமஸ்த துரிதச்சிதா நிகம கந்தினா ஸ்வந்தயேன்னு சொல்ற அந்த கங்கை பிரம்மா புருஷதூக்தத்தை சொல்லி பெருமாள் திருவடியில தன்னுடைய கமண்டலில் இருக்கிற தீர்த்தத்தை சேர்த்ததுனால ஏற்பட்ட பிரவாகம்தான் அந்த கங்கை. அந்த கங்கையில வந்து அப்படியே வாசனை இருந்துட்டு இருக்கான். வேத வாசனை புருஷதூக்த வாசனை அதுல இருந்துட்டு இருக்கான். அப்பேற்பட்ட ஒரு கங்கை கங்கை கரையில ஒரு நாய் வருது. அந்த நாய்க்கு ஒரு தாகம் வந்துட்டு அந்த தாகம் வந்ததுனால நாய் என்ன பண்றது அந்த கங்கா தீர்த்தத்தை சாப்பிட நினைக்கிறது. அந்த கங்கா தீர்த்தத்தை அது நாயினால இப்ப மாடெல்லாம் தீர்த்தம் சாட்டுதுன்னாக்க அது நாக்கெல்லாம் உள்ளேயே பட வேண்டாம். வெறுமா அப்படி முகத்தை வைக்கிற மாதிரி வச்சாலே போறோம் அது அப்படியே உறிஞ்சி சாப்பிடும். நாயால அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட தெரியாது சாப்பிட முடியாது. அது நாக்கால நுணசி நுணசிதான் அந்த நாய் தீர்த்தத்தை சாப்பிடணும். ஆகையால நாயினுடைய நாக்கு முழு முழுசா போடும் அது எச்சலாய் போடுமா. அப்போ நாய் கங்கையிலிருந்து தீர்த்தம் சாப்பிட்டு கங்கைக்கு ஒரு அவத்தியம் வந்துடுத்து இனிமே யாரும் கங்கையில தீர்த்தம் ஆடக்கூடாது கங்கைக்கு அசுத்தம் வந்துடுத்து புண்ணியாவச்சனம் பண்ணிட்டு அப்புறம்தான் கங்கையில தீர்த்தம் ஆடணும்னு யாரானா சொல்றாளன்னா அது நஸ்வாவலீடமபி தீர்த்தம் அதீர்த்தமாகும். தீர்த்தம் தீர்த்தம்னா புனிதமான வஸ்துன்னு அர்த்தம். நம்மளுடைய பாபங்களை போக்கடிக்கிறது கூடிய ஒரு வஸ்துன்னு அர்த்தம். அந்த தீர்த்த சப்தத்துக்கு அர்த்தம் அதீர்த்தமாகு. நாய் தொட்டுத்துன்றதுக்கோசரம் இது அபவித்திரமாக ஆயிடுறதான் ஆறுது இல்லையே யாரும் அப்படி சொல்றது இல்லையன்னு. மாசூனா சுடருடம்பாய் மலராது குவியாது மாசூனா ஞானமாய் முழுதுமாய் முழுதி என்றாய் மகசூனா வான்கோல தமரர்கோன் வழிபட்டால் மாசூனா புனபாத மலர்ச்சோதி மழுங்காதே. அப்படியே நம்மாழ்வாருடைய பாசுரத்தினுடைய அர்த்தத்தை தான் இந்த இடத்துல ஆழ்வான் தெரியப்படுத்துற. மாசூனா வான்கோல தமரர்கோன் வழிபட்டால் மகசூனா உனபாத மலச்சூதி மழுங்காதே. இதுக்கு முன் பாசுரத்துல திருவாய்மொழியில மூணாம் பத்துல முதல் தசகத்துல எட்டாவது பாசுரம் இது. வாழ்த்துவார் பலராக நின்னுள்ளே நான்முகனை மூழ்த்த நீர் உலகெல்லாம் படையென்று முதல் படைத்தாய் கேழ்த்த நீர் அரண் முதலா கிளர் தெய்வமாய் கிளர்ந்து சூழ் தமரர் துதித்தான் உன் தெய்வ புகழ் மாசூனாதே. எல்லா தேவதைகளும் சேர்ந்து பிரம்மாதான் எல்லாருக்காட்டிலும் மேம்பட்டவராக திகழ்கின்ற. என்ன பிரம்மாதான் சகல லோகத்தையும் சிருஷ்டி பண்ணவர். அந்த பிரம்மாவை சிருஷ்டி பண்ணும்படியாக நியமனம் பண்ணவரும் பெருமாள் தான். இப்படி பெருமாளுடைய நியமனத்தை அனுசரிச்சு பண்ணிட்டு பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ண கூட கும்ப ஸ்தோத்திரம் பண்ணச்சே. அதனால
உமக்கு எதனா ஒரு குறவு வந்துருமா என்ன கேட்டக அப்படி ஒரு குறவும் வராதுன்னு அர்த்தம். தொல்புகள் மாசூனாதே அவர்களும் உன்னுடைய குணங்களை முடிய ஏத்த வல்லறோன்ற திருவாராயிரப்படியில சொல்லச்சு. இத்தனை தேவதைகளும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணாலும் கூட எம்பெருமானுடைய வைபவத்தை அவர்களால ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? இல்ல ஏத்துகைக்கு தான் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு தான் அவர்கள் தகுந்தவர்களா? அவர்கள்லாமே தகுதி அவர் அல்ல. அவர்கள்லாம் கூட பெருமாள் முழுமையாக ஸ்தோத்திரம் பண்ண மாட்டா. பெருமாளை சூழ்ந்துட்டு இருக்க யார் யாருக்கு என்னென்ன குணங்கள்ல ஈடுபாடு இருந்துருக்கோ அந்தந்த குணங்கள்ல அப்படி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படி அப்படியே போயிட்டு இருக்கான். நாமளும் தான் பெருமாளுடைய உற்சவத்தை சேவிச்சுட்டு இருக்கோம். இப்பவே நடக்க போறது இனிமே சித்திர மாசம் பங்குனி மாசம் இப்ப ரங்கநாதனுடைய உற்சவம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருடைய உற்சவம் சைத்ரோத்சவம்ன்றது ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் சைத்ரோத்சவமும் வைசாகோத்சவமும் அற்புதமாக நடைபெறுகிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுல ஈடுபாடு. ஒருத்தர் பாக்குறான் அந்த போல அலங்காரத்துல ஈடுபாடு, பெருமாள் எழுந்திருந்த விதத்துல ஈடுபாடு, அவருக்கு சமர்ப்பிக்கிற போகங்கள்ல அதுல பார்த்து உபச்சாரங்கள்ல ஒரு ஈடுபாடு, இப்படி அங்க நடக்கக்கூடிய கைங்கரிய பராளை சேவிக்கிறான், திவ்ய பிரபந்த கோஷ்டியை சேவிக்கிறான், அங்க எழுந்திருழுகிற வேதபாராயண கோஷ்டியை சேவிக்கிறான், அதுல ஒரு ஈடுபாடு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல ஈடுபாடு இருந்து அவ ஒவ்வொரு மூலையில ஒன்னு ஒண்ணு அனுபவிச்சுட்டு போயிட்டு போறான். எல்லாத்தையும் சேர்த்து ஒருத்தர் அனுபவிக்கிறதுன்றவ யாருமே கிடையாது, யாராலையும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட எம்பெருமான நான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைக்கச்சே பெருமாளுக்கு எதனா குறவு வந்துருமா என்று கேட்டேன். மாசூனா சுடருடம்பாய் மலராது குவியாது, மலராது குவியாது. இதெல்லாம் தான் ஆழ்வாருடைய வார்த்தை, கம்பீரமான வார்த்தை. அது மலராது குவியாதுன்னு சொல்லச்சே இந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் ஹேயப்பிரத்தினிக்கு கல்யாணிக்கு தினமாக இருந்துருக்கு. நம்மளுடைய சரீரம்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டோம்னாக்க சில சமயங்கள்ல சின்னதா சின்ன குழந்தையா இருக்கிறவா மேல மேல பெருசாரோ ஒரு கால விசேஷத்துக்கு அப்புறமா இந்த சரீரத்துல மறுபடியும் இந்த ஜீர்ணமாயி குறவு வந்துடுறது. இந்த மாதிரியான ஸ்வரூப பிரயுக்தமான மாறுபாடும் கிடையாது, சுவாவ பிரயுக்தமான மாறுபாடும் கிடையாது. இப்படிப்பட்டவராக பெருமாள் எழுந்துள்ள இருக்கேன்னு அர்த்தம். அதாவது ஹேயகந்தம் இல்லாமல் இருக்கிறபடினால எம்பெருமானுடைய ஸ்வரூபத்துக்கு அந்நிதாபாவம் இல்லை. சுவாவத்திலையும் ஜீவனுக்கு ஜீவன் நித்தியமா இருந்துருக்கு. அப்படி இருந்தாலும் கூட சுவாவத்துல அந்நிதா கர்மானுகுணமாக சுவாவத்துல வேறுபாடுன்றது ஏற்படுறது. பெருமாளுக்கு ஸ்வரூபாநிதாபாவம் இல்லை, சுவாவாநிதாபாவம் இல்லை. இப்படி எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் உன்னுடைய திருவடி மண் மலர்களை அந்த சதுர்முகன் தான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவானா அப்படின்னு அவனாலெல்லாம் முடியாதுன்னா அவனெல்லாம் முடியாத போச்சு நான் எப்படி வாழ்த்துறதுன்னு சொல்லி அவர் அழ்வார். அழ்வார் அதுல கொஞ்சம் அப்படியே ஒரு சங்கோச்சத்தோட நாம பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு யோஜனை பண்ணிட்டு இருந்துருக்க அதுக்கு ஒரு ஆழம் தார் அங்கங்க ஒரு ஏதாவது ஒரு கேள்வியா கேட்டு விட்டுறது. நம்மாழ்வார் அவரை எப்படி வணங்குறதுன்னு சொல்லி சொல்லி விடுற அந்த கேள்வி கேட்ட பிற்பாடு அதுக்கு சமாதானம் சொல்றது. இப்ப நம்மாழ்வார் ஸ்தோத்திரம் பண்றாரு, ஸ்தோத்திரம் பண்ணாத விட்டுறேன்னு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கு. ஏன் ஸ்தோத்திரம் பண்ற, எது ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறது, நம்மாழ்வார ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறது எதுன்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. மாசூனா உணபாத மலர் சோதி மழுங்காதே, மாசூனா வான்கோல தமரர்கோன் வழிபட்டால், மாசூனா உணபாத மலர் சோதி மழுங்காதேன்னு அதுக்குதான் ஆளவந்தார் பதில் சொல்றே. மகிமானம் ஆத்மனைவல்ல பூமி பிரபு நாளும் மாதுமியத்தையா நிரவதி நித்யானுகூலம் ஸ்வதா தாம் துவாம் தாசயதி பிரபன்னயதி சோஷியாம்யகம் நிர்பய லோகைகேஸ்வரி லோகநாத தயிதே தாந்தே தயாந்தே விதன்னே. யஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மனைவ த்வத்வல்லபோபி பிரபு நாலம் மாத்தும் இயத்தையா நிரவதிம். உன்னுடைய தாயாரை பார்த்து சொல்ற வார்த்தை, உம்முடைய மகிமை தாயாருடைய மகிமை பெருமாளுடைய மகிமை மாதிரி அளவிட முடியாததாக இருந்திருக்கு. ஆத்மனைவ த்வத்வல்லபோபி பிரபு அங்க பெருமாளுக்கு தாயார் இதே ஆழ்வானே சொல்ற, சீஸ்தவத்துல சொல்ற
உன்னுடைய ஒரு பெருமைய உனக்கும் தெரியாது, சர்வஜ்ஞன் பேர் பெற்றவராக இருந்திருக்கிற பெருமாளுக்கும் தெரியாதுன்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி ஆளுந்தாரும் சொல்லச்சு உன்னுடைய பெருமைன்றது எல்லை கடந்ததாக இருந்திருக்கு என்று சொல்லச்சு. ஹே ஸ்ரீ தேவி அந்த தாயாருக்கு சொல்லச்சு. அப்ப நான் ஸ்தோத்திரம் பண்றாரு, ஆளுந்தார் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு, எந்த ஒரு தகுதியை கொண்டு ஸ்தோத்திரம் பண்றேன் என்று கேட்ட, தான் துவாம் தாசயதி பிரபன்ன இது கஸ்தோஷ்யாமி, நான் உன்னுடைய தாசன், உன்னுடைய அடிமை, நான் உன்னிடத்துல சரணாகதி பண்ணினவன், இதை வச்சுட்டு இந்த தகுதி எனக்கு போறோம், இதை கொண்டு நான் உன்ன ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஆளுந்தார் சொல்ற. ஆகையால பெருமாளை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்றவா எல்லாருமே அவர்கள் எல்லாரும் எம்பெருமான் இடத்தையே எம்பெருமானுடைய திருவடியே பற்றினவர்கள், எம்பெருமானுடைய திருவடியே புகழ் என்று இருப்பவர்கள், அவர்கள் எல்லாரும் எம்பெருமானுக்கு தான் அடிமை என்கிற எண்ணத்தோட இருப்பவர்கள். இந்த எண்ணம் இருந்துட்டுன்னா போறோம், அவரை ஸ்தோத்திரம் பண்ணலான்னு அர்த்தம். நஸ்வாலீடமபி தீர்த்தமதீர்த்தமாஹு நோதன்யதாபி அபித சுனாகில லஜ்ஜிதம் யம் உதன்யதா அப்படின்னு சொல்றது. உதன்யதான்னாக்க இந்த தீர்த்தத்தை சாப்பிடணுன்ற ஒரு எண்ணம், தாகம். இப்ப இந்த தாகத்தினால நாய் போய் தீர்த்தத்தை சாப்பிடுறது, கங்கா தீர்த்தத்தை சாப்பிடுறது. ஐயோ இது கங்கா தீர்த்தமாச்சே, இதை சாப்பிட்டுட்டாக்க இது ரொம்ப தப்பாச்சே, நாம அதிநீச்சமா இருக்கேன்னு அந்த நாய் ஏதானா வெக்கப்படுறதுன்னு வெக்கப்படல. ஆகையால நானும் அதிநீச்சமாக இருந்திருக்கிற நானும் உம்மை நான் ஸ்தோத்திரம் பண்றேன், ஸ்தோத்திரம் பண்ணிட்டதுனால உமக்கு ஏதானா குறை வந்துடுமோன்னு பயப்படல. உமக்கு கங்கா மாதிரி கங்கை மாதிரி பிரவாகமா போயிட்டு முடிந்தாலும் உங்களுடைய பெருமைகள்ல நான் எங்கேயோ ஒரு ஓரத்துல துளி உண்டு என்னுடைய வாய் பட்டதுனால உமக்கு ஒரு விதமான தோஷமும் வரப்போறதில்லை. அதே சமயத்துல இது கங்கா தீர்த்தம், நான் சாப்பிடக்கூடாது, தாகத்தை தணிச்சிடக்கூடாது, வேற எங்கேயான தீர்த்தம் இருக்கா அதுலதான் தீர்த்தம் சாப்பிடணும்னு எந்த நாயும் நினைக்காது. இந்த பரம பவித்திரமாக இருந்திருக்கிற கங்கா தீர்த்தத்தை நாயும் தன்னுடைய நாக்குனால அதை நுணாக்கி சாப்பிட்டு தாகத்தை அடைத்து, அதாவது தாகத்தை தணித்து கொள்ற மாதிரி நானும் என்னுடைய துஷ்ட வாக்கா இருந்தாலும் அபத்தமாக இருந்தாலும் கூட இந்த வாக்குனால உம்மை ஸ்தோத்திரம் பண்ணி நானும் சத்தைய பெறுவன், அதுக்காக நான் வெட்டப்பட மாட்டேன் என்று இந்த இடத்துல ஆழ்வான் சாதிக்கிறார். இதே விஷயத்த ஸ்ரீஸ்தவத்துல அழ்வான் சாச்சிருக்க, க்ஷுதீயானபி துஷ்ட புத்திரபி நிஸ்னேகோப்யநீகோபிதே கீர்த்திந்தே விலிஹன் அகம் நஜபிபேம் யஜ்ஞோ நஜிக்ரேமீச. ஹே தேவின்னு இந்த தாயார பார்த்து சொல்றவர், கீர்த்திந்தே விலிஹன் அகம், இந்த சப்தங்கள்லாம் அழ்வானுடைய சப்தம், அதனுடைய சுவாரஸ்யம் அந்த சாகித்யத்தை அனுபவிக்கணும்னாக்க ஆழ்வானுடைய சீதுக்திகளை சாப்பிடணும், அனுபவிக்கணும். கீர்த்தின் லிஹன்னகம், உன்னுடைய கீர்த்திய லிஹன்னக நாக்கால நுணாக்கி நுணாக்கி சாப்பிடுறது, அதுதான் சுவாரஸ்யமா இருக்கும். நமக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான வஸ்து கையில தரட்டி பால வச்சுட்டவானாக்க அந்த தரட்டி பால துளி துளியா துளி துளியா எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த தரட்டி பால் கையில வச்சிருந்த இடத்த மீதி மறுபடியும் நாம நாக்கால சாப்பிடுவோம், அதை நினாச்சு நினாச்சு சாப்பிடுவோமே. அப்ப எது பரம போக்கியமா இருக்கிற வஸ்துவில தான் அந்த நாக்கால சாப்பிடுறதுன்றது நினாச்சு சாப்பிடுறதுன்றது வருது. ஆகையில அந்த லிஹன் அகம்னு அந்த பதத்தை போட்டிருக்கேன், லிஹன் அகம், நான் பயப்படவும் இல்லை, நான் வந்து வெக்கப்படவும் இல்லை என்று சொன்னார். துஷே சாது நதஹவதா நஹி சுனாலீடாபி பாகீரதி துஷேச்சாபி நலஜ்ஜதே நபிபே நபிபேதி ஆர்த்திஸ்து சாம்யேச்சுனா. நாய் கங்கா தீரத்துல போய் இருந்துட்டு கங்கா ஜலத்தை சாப்பிடுறதுன்றதுனால கங்கா ஜலம் எதனா கெட்டு போயிடுறதா, இல்ல நாய் தான் பயப்படுறதா, ரெண்டும் கிடையாது.
ஆகையில நான் சோதனம் பண்ணதுனால ஒன்னும் ஆயிடாது. உமக்கு எந்த குறவும் வராதுன்னு ஆழ்வான் சாதித்த இதேதான். இது முதல்ல ஆரம்பம் சிவைகுண்டஸ்தவம் ஸ்ரீஸ்தவம் கடைசியில இந்த ரெண்டு பெருமாள் விஷயத்திலையும் தாயார் விஷயத்திலையும் தான் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு சம்பூர்ணமான யோக்கியத்தை படைத்தவர் தான். தான் ஸ்தோத்திரம் பண்றதுல எந்த விதத்திலையும் வெட்கப்படல, சந்தோஷமாக பெருமான ஸ்தோத்திரம் பண்றேன்னு சாதிக்கிறார். எப்படி இது மூலமா நமக்கு ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறேன். நாம ஒதுங்கி ஒதுங்கி போகாத நமக்கு எந்த அம்சத்துல யோக்கியத்தை இருக்கோ அந்த யோக்கியத்தையை கொண்டு எம்பெருமான பாடி எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணி நாமளும் நிரம்பர வேணும் என்பதுதான். இப்படி ஆழ்வான் சாதித்த மாதிரி நம்மால முடிந்த வரைக்கும் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணி நாம் எல்லோரும் அவனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.